வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்யும் இடங்களின் விவரங்களை சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது. விளை நிலங்களில் எண்ணெய் குழாய் பதிக்க விவசாயிகள் எதிர்ப்பு. கருணாநிதி நினைவு நாள், அருப்புக்கோட்டையில் திமுகவினர் அஞ்சலி. ஒலிம்பிக்கில் தமிழகத்தைச் சேர்ந்த ஆரோக்கிய ராஜு, முகமது அனாஸ், நிர்மல், அமோஜ் ஜேக்கப் பங்கேற்றார்கள். சென்னையில் கடந்த ஜூலை 30ஆம் தேதி கொரோனா பாதித்து சிகிச்சை பெற்று வந்தவர்களின் எண்ணிக்கை 1508 இருந்த நிலையில் இன்று அது 1910 உயர்ந்துள்ளது. ராசிபுரம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் 3700 படிகள் கொண்ட நைனாமலை கோவிலுக்கு தொடர்ந்து 100வது வாரமாக மலையேறி சாதனை புரிந்துள்ளார். சீரம் தயாரித்துள்ள கோவோவாக்ஸ் தடுப்பூசி அக்டோபர் மாதத்தில் பயன்பாட்டிற்கு வரலாம் என அந்நிறுவனத்தின் தலைமை செயல் அலுவலர் ஆதார் பூனாவல்லா தெரிவித்துள்ளார். தென் அமெரிக்க நாடான பிரேசிலில் கொரோனா நோய் தொற்று மிக வேகமாக பரவி வருவதோடு அதிக இழப்புகளையும் சந்தித்து வருகிறது. ஜான்சன் அண்ட் ஜான்சன் தயாரித்த சிங்கிள் டோஸ் தடுப்பூசிக்கு அவசர கால அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் ஜான்சன் அண்ட் ஜான்சன் தடுப்பூசிக்கு அவசர கால அனுமதி வழங்கியது மத்திய அரசு. வீடியோ அழைப்பில் நிர்வாணமாக வரும் பெண், ஆன்லைன் மோசடிகளில் சிக்கும் ஆண்கள். தேனி மாவட்டம் குச்சனூர் அருள்மிகு சனீஸ்வரர் ஆலயத்திற்கு பக்தர்கள் வரை தடை விதிக்கப்பட்டு இருப்பதால் அதனை தடுக்கும் வகையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் கோல்ட் போட்டியில் இந்தியாவின் அதிதி அசோக் 4ஆம் இடம் பிடித்து நூலிழையில் பதக்கத்தை தவறவிட்டார். கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் மாவட்ட நிர்வாகம் விதித்துள்ள புதிய கட்டுப்பாடுகளின் படி பெரும்பாலான கடைகள் சனிக்கிழமை அடைக்கப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் உத்துக்கோட்டை அடுத்து அமைந்துள்ள ஆரணி பேரூராட்சியில் மறைந்த முன்னாள் முதல்வர் மு கருணாநிதியின் 3ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. கொரோனா பாதிப்பு இல்லாத மாவட்டமாக மகாராஷ்டிராவின் பண்டாரா உள்ளது என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது.